ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஏஜென்ட்டாக தான் இருக்கேன். இவங்களாம் என் ஃப்ரெண்ட் தான். இவங்களாம் என் எல்ஐசி ஏஜென்ட். நாங்கள் எல்லாம் ஒரே டீமாக தான் ஒர்க் பண்ணிட்டோம். நான் ஒரு மொத்தமாக போயிட்டு தான் இவங்க முன்னாடியே என்கிட்ட இந்த பிஸ்னஸ் பற்றி சொன்னாங்க. பட் நான் அந்தளவுக்கு அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. நான் நிறைய வேஸ்டேஜியாக இந்த மாதிரி தப்பான நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ். அதனால் நான் இது பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து இவன் இன்கம் பார்த்தேன். நான் 1.5 லட்சம் போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தா நானே வாண்டடாக அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் இது எப்படி பண்ணலாம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த எல்லாமே சொன்னாங்க. இந்த மாதிரி ரோம் வீட்டுக்குவான்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னபடி நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் முதல்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் இதை பற்றி நான் சொன்னேன். ஆனால் அவங்க அந்தளவுக்கு பெருசாக இது பண்ணல. அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட என் தங்கச்சிக்கிட்டலாம் சொன்னேன். அவங்க ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு மீட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய மெயினாக எல்ஐசி டீம் தான் எனக்கு மெயினாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. என்னோடய ஏஜென்ட்டு ராஜாமணி சார், சந்திரமோகன், சுந்தரா சார் இவங்கெல்லாம் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணது. அதுவும் இல்லாமல் மெயினாக நான் வெளியே ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை எதுவுமே எதுவும் ஃப்ரீயாக நீ பண்ணிட்டு வா எதுவுமே சொல்லாமல் என்னை அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. அதனால என்னால் இந்தளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது மெயினாக என்னோடய லீடர் வேதசக்தி மேடம். அவங்க சொன்னப்போ என் மன ஃபாலோ பண்ணேன். நான் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன். நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வெறியோட தான் 1 மாதம் ஆகுது நான் ஜாயின் பண்ணி. இதை அப்படியே முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க கூட இப்போ நான் அது சக்ஸஸாக என்னோடய இதை டைமண்டை முடிச்சுட்டேன். அதே போல் என்னோடய டீம் மெம்பர்ஸாக நான் கண்டிப்பாக டைமண்டை முடிப்பேன்ட்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். சண்டே அதுவுமா உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் சாதிச்சவங்களோட உங்கள் முன்னாடி நான் நின்று இருக்கிறதால ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த இடம் வந்து எனக்கு மட்டும் இல்லை சாத்தியம், உங்களுக்கும் சாத்தியமான ஒரு விஷயம்தான். எல்லாருமே நம்பி இந்த பிஸ்னஸை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது உங்கள் கண் முன்னாடி இருக்குது. இதில் புதுசாக வந்திருக்கவங்க யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைசேஷன் வந்து உங்களுக்கும் உண்டு. ஸோ அதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக பணம் உண்டு. 1 மாதம்தான் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கஷ்டம் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இன்னைக்கு ரெக்கக்னைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம வேலை செய்கிற இடத்துல எங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்குதா? வருஷ கணக்கில் வேலை செய்கிறோம், நல்லா வேலை செஞ்சா நல்லா வேலை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒரு சின்ன தப்பு பண்ணால் என்ன ஆகும்? அப்படியே அகெயின்ஸ்டாக மாறும், கரெக்டுங்களா? அது மாதிரி ஒரு வேலையில் இருந்து 8 மணி நேரம் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக கொடுங்க, அப்புறம் ஃபுல் டைமாக எடுங்க. எங்களை மாதிரி ஏர்ன் பண்ணலாம். என்னோடய டீம் இந்த வாரத்தோட ஏர்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 86,000 ரூபாய். என்னோட ஏர்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 65 கிட்ட வருது, சரிங்களா? ஸோ இந்த வீக்கோட எனக்கு முடியலை. இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே இன்னும் வந்து என்னால் இன்னும் மோர் தென் ஒரு 30,000 கிட்ட என்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு மாதத்துக்கு 1 லாக் ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடைக்குமா? இன்னைக்கு HR மேனேஜரால் கூட வாங்க முடியாத சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ அதனால் ரொம்ப பெருமையாக நான் இதை நினைக்கிறேன். இந்த மாதம் 1 லாக் இல்லை, இனிமேல் ஒவ்வொரு மாதமும் என்னால் 1 லாக் வாங்க முடியும். இதுக்காக எனக்காக சப்போர்ட் பண்ணது 2 பேர் தான். நிறைய பேர் நிறைய மெம்பர் சேர்க்கணும் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் செலக்ட் பண்ணது 2 பேர் தான். அந்த 2 பேர் மூலமாக தான் இந்த ஏர்னிங் எனக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? உங்களுக்கும் அது சாத்தியம் தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. லீடர் சொல்கிறத மட்டும் கேளுங்க. லீடர் சொல்கிறத கேட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்கம் வந்து அதிகமாக வரும், கண்டிப்பாக, நிச்சயமாக. தேங்க்யூ.